हाय फ्रेंड्स वेलकम टू चेतुस किचन इनकी वीडियो नाटकोली बिरयानी कुकर एप्ली पाकल इतना वीडियो वो ना ब्रॉयलर चिकन दम पोटे एप्ली रेमे मादरी कट टेस्ट वो आना दम से वीडियो पड़ा चेनल सब्सक्राइब पड़ेना सब्सक्राइब पाको अब पकड़ बेल क्लिक पाको इंग वीडियो कोल இந்த டம்ளர்ல நான் இன்னைக்கு ஜீரக சம்பா ஒரு டம்ளர் எடுத்துர்க்கேன் குக்கர்ல எடுத்தீங்கனா ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இத ஊற வச்சி எடுத்து வெச்சுக்கலாம் 1/2 hour before நாட்டுக்கோழிங்கும் போது வந்து நம்ம இத தனியா ஃபர்ஸ்ட் குக் பண்ணி எடுக்கணும் தண்ணி ஊத்தி நிறைய தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ஊத்தி அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இத வந்து சிக்கன் பீசஸ்க்கு என்ன தேவையோ அந்த உப்பு மட்டும் ஆட் பண்றோம் கூடவே கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த फ्लेவர் எல்லாம் அந்த பீசஸ் குள்ள இறங்கணும்ங்கறதுக்காக கொஞ்சமா மஞ்சள் ஒரு கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுட்டு நல்ல ஒரு 10 விசில் வேக வச்சி எடுத்துக்கோங்க நல்லா பாருங்க இந்த அளவுக்கு குக்கா இருக்கணும் இப்படி இருந்ததனா நமக்கு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம குக்கிங் டைமிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் और कुर एवं अलव आयिल आयिल कुछ कमियावे ऊतिको ऐसा नाटको अल्प जास्ती नीटिंग उ मटन मादी टेस्ट पाती आयिल वो नम अणी प्रयाणी को कमिया ऊतिको अदकू पट क्राबु ऐलका प्रयाणी एल पटे वासम अयिल इंग्रे वरी विटिटे अंगयम पच मिग ना इत वो टम्लें நீல நீலம நறுக்கி வெச்ச இத வந்து நல்ல கோல்டன் பிரவுன் ஆகற வரைக்கும் நல்ல நீங்க ஃப்ரை பண்ணிக்கணும் ஆனியன் நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அத அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி தக்காளி ಜಾಸ್ತಿ ஆட் பண்ணவேண்டா இன்னும் மறுபடியும் நம்ம லெமன் ஆட் பண்ணுவோம் 1 கப் வந்து புதினா 1 கப் வந்து மல்லி கைப்பிடி அளவு எடுத்தீங்கனா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து ரெண்டு ஈக்குவல் ப்ரொபோஷன்ல போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா வந்து இதுக்கு தேவையான மசாலா 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் 1 டேபிள் 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிங்கனா 1 டேபிள்ஸ்பூன் ரெட் chili பவுடர் பிரியாணி மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலாக்கு வந்து உங்களுக்கு அந்த இது प्रिपरेशन எப்படி வேணும்னா அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் நீங்களே வீட்ல செஞ்சுக்கலாம் இது நான் வீட்ல செஞ்ச மசாலா தான் போட்டுர்க்கேன் இது கூடவே சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணி இது குக்க பண்ணி வெச்சிருக்கோம் இல்லையா அத போட்டு ஃப்ரை பண்ணிட்டு தயிர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க 2 டேபிள்ஸ்பூன் தயிர் 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் இத போட்டுட்டு mix பண்ணிக்கோங்க இத நம்ம கொண்ணு அந்த broiler chicken நம்ம கொஞ்ச நேரம் போட்டு குக்க பண்ற அளவுக்கு பண்ண தேவை இல்லை நான் ஆல்ரெடி இது குக்க ஆயிடுச்சு chicken stock எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தண்ணி வேக வச்சது அத வந்து போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊத்திக்கோங்க அரிசி வேகற அளவுக்கு இருந்தா போதும் நமக்கு என்ன chicken ஆல்ரெடி வெந்திருக்கு இது போட்டுட்டு இது கூட கொஞ்சமா உப்பு அரிசிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஏனா நம்ம ஆல்ரெடி சிக்கனுக்கு போட்டுறோம் அரிசி ஆட் பண்ணிட்டு mix பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நீங்க விசில் போடாம சும்மா அப்படியே மீடியம் फ्लेம்ல வெச்சி க்ளோஸ் பண்ணிடுங்க இப்படி க்ளோஸ் பண்ணி வெச்சிட்டீங்கனா ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த தண்ணி எல்லாம் நல்லா அரிசி கொஞ்சம் அப்சார்ப் ஆயிருக்கும் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக்க பண்ணி எடுத்தீங்கனா உங்களோட பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ இத வந்து காஸ்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் எடுத்துருங்க. மீடியம் फ्लेம்ல வெச்சி ஒரு விசில் எடுத்தீங்கனா போதும். நம்ம பிரியாணி ரெடி ஆயிடும். இது பிரஷர் போனதுக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கனா உங்களுக்கு எல்லாம் கரெக்ட்டா இருக்கும். அவ்வளவுதான் ஈஸியா முடிச்சிட்டோம். தம்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் ಜಾಸ್ತಿ பிடிக்கும். குக்கர்ல போட்டிங்கனா ஈஸியா சீக்கிரமா முடிச்சிடலாம். டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா தம் போட்டா தான் இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா போட்ட இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே ஒரே இன்கிரிடியன்ட்ஸ் தான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அது தம் போடுறோம் இது தம் போடல குக்கர்ல வைக்கிறோம் அவ்வளவுதான் நம்மளோட பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க थैंक यू फॉर वाचिंग माय वीडियो बाय फ्रेंड्स